ஒவ்வொரு முறை யூரின் போகும் பொழுதும் கேஸ் ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லை, கேஸ் ட்ரபிள் இருந்தால் இதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். கெட்ட வாயு காற்றுக்குள்ளே தங்கியிருந்தால் அதுக்கு பேர் கேஸ் ட்ரபிள். இதுக்கான வைத்தியம் பூண்டு வைத்தியம், வெள்ளைப்பூண்டு. ஒரு 10 பூண்டு எடுத்துக்கணும். ஒரு வடச்ச சட்டியில் எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெயை தடவணும். 10 பூண்டை போட்டு தோலோடு போட்டு வறுக்கணும். தோல் கொஞ்சம் கருப்பாகிற வரைக்கும் சிவப்பாகிற வறுத்து அதுக்கு எடுத்து அதுக்கப்புறம் தோலை உரித்து அதை நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம். பச்சை பூண்டை தான் சாப்பிட்றது கஷ்டம், கொஞ்சம் அந்த வறுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு ஒரு 2 டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிட்டோம்னா அது நமக்கு கிளியர் ஆயிரும். இது ஒரு வைத்தியம். நீங்கள் என்ன பண்ணணும், பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். வழக்கமாக 4 பூண்டு சாப்பிட்ற இடத்துல ஒரு 10 பூண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இந்த பூண்டு ஊறுகாய் பூண்டு கைட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க. கெட்ட காற்று உடம்புல அதிகமாக தங்கும் பொழுது பூண்டு தான் உதவி செய்யும். ஆக்சுவலாக எனக்கும் கெட்ட காற்று அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேசுகிறேன் இல்லைங்களா, அப்போது உடம்புல கெட்ட காற்று தங்கும். ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்பீடாக பேசக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுன்னா கெட்ட காற்று தங்காது. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேசிகிட்ருக்கேன், தெரிஞ்சே தான். அது முடியாது, ஆரம்பத்துலேருந்து அப்படி பேசி பழகிருச்சு. அப்போது பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேனே தவிர உள்ளுக்கிற காற்றுகளை வெளியே அனுப்புறக்கும் நல்ல காற்று உள்ளே வரக்கும் டைம் கொடுக்கறதில்ல. அப்போ என்ன ஆகும், உடம்புல கெட்ட காற்று அதிகமாகிரும். எனக்கு பூண்டுனா ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ பூண்டு சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், ஏன்னா உடம்புக்கு தேவைப்படுது. ஸோ கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க பூண்டு அதிகம் பண்ணிட்டிங்கன்னா அதோடய சைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு கம்மியாயிரும்.